கொரோனா காரணமாக 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மகளிர் சுயஉதவி குழுக்களின் நவராத்திரி மற்றும் தீபாவளி விற்பனை கண்காட்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தொடங்கியுள்ளது. புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் கோயில்களில் பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் 10 நாட்களுக்கு அம்பிகைக்கு வீடுதோறும் பிரம்மோற்சவ விழா நடைபெறும். இதனை நவராத்திரி வைபவம் என குறிப்பிடுகின்றனர். அச்சமயத்தில் வீடுகளில் கொலு வைத்து அம்பிகையை வழிபடுவார்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களையும் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுவினர் தயாரித்த பொம்மைகளுக்கான சிறப்பு கண்காட்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு விற்பனைக்கு வைக்கப்படும் பொருட்களின் தரமும் விலையும் வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் விதத்தில் அமைந்திருப்பதே இதன் சிறப்பு. கொலு பொம்மைகள் தொடங்கி இயற்கை உணவுப் பொருட்கள், ஆடை அலங்கார பொருட்கள், மரத்தாலான பொம்மைகள், விதவிதமான கூடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் என களை கட்டுகிறது கண்காட்சி. இங்க வந்து ஒரு 37 மாவட்டம் பக்கம் எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க மகளிர் சுய உதவி குழு மூலியமா என்னென்ன பொருள் தயார் பண்றாங்களோ எல்லா பொருளுமே விற்பனைக்கு வந்திருக்கு. ஃபுட் ஐட்டம், அழகு பொருட்கள், சேலை, கொலு பொம்மைகள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே கிராமத்துலேருந்து வந்தவங்க தான். போன டைம் பார்த்திங்கன்னா கொரோனா டைம்னால நிறைய பேர் கஸ்டமர்ஸ் யாரும் அதிகமாக வரலை. இந்த டைம் வந்து அந்த இதெல்லாம் மீறி ஓரளவுக்கு வந்துட்டுருக்காங்க. சேல்ஸும் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நவராத்திரியில் கொலு வைப்பவர்கள் தங்களது வீட்டிற்கு வரும் விருந்தினர்களுக்கு பரிசு பொருட்கள் கொடுப்பது வழக்கம். அப்படி கொடுக்கப்படும் பொருட்கள் கலைநயமிக்கதாகவும் விலை குறைவாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதனை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்துள்ளது. பொம்மை வாங்கியிருப்போம், நிறைய திங்ஸ், அந்த பை கொழுக்கு வேண்டிய சின்ன சின்ன ஐட்டம்ஸ், அதெல்லாம் கொழுக்கு கொடுக்க வேண்டியது, கத்தில பாக்கில் வச்சு கொடுக்க வேண்டியது, பேக்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், அதெல்லாமும் வாங்கியிருக்கோம். எப்படி ரொம்ப நல்லா இருக்கும். எவ்ரி டைம் வந்து வாங்குவோம் எவ்ரி இயர். ஆனால் லாஸ்ட் இயர் 2 இயர்ஸ் அந்த கொரோனானால எதுவுமே இல்லாமல் போயிட்டு எக்ஸிபிஷன், அது எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தம் தான். மக்கள் அதிக அளவில் வந்து தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மக்கள் அதிக எண்ணிக்கையில் இங்கே வருகை புரிந்து இவங்களுக்கு ஊக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறது தான் விற்பனையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் அருணுடன் பத்மபிரியாஷ்.